நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருப்பத்தூர் மாவட்டம் அவ்வை நகரை சேர்ந்தவர் தான் ராஜேஷ்குமார். இந்த வாலிபர் அந்த பகுதியில் உள்ள ஒரு கல்லூரியில் பிஎட் பட்டப்படிப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் தான் ராஜேஷ்குமார் 29 வயதான கல்லூரி பேராசிரியருடன் நட்பு ரீதியாக பழகி வந்துள்ளார். பேராசிரியர் என்னவோ சாதாரணமாக தான் பழகியிருக்கிறார், ஆனால் ராஜேஷ் புத்தி தான் எல்லை மீறிவிட்டது. அநாகரிகமாக பேராசிரியருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ்களையும் அனுப்பியுள்ளார். இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று அந்த டீச்சரும் அமைதியாக இருந்துள்ளார். ஆனால் ஒரு நாள் ஃபோன் செய்து நாம் உல்லாசமாக இருக்கலாம் என்று கூப்பிட்டவுடன் அதிர்ந்து போய்விட்டார் அந்த ஆசிரியர். அதனால் அந்த ஆசிரியை ராஜேஷுடன் பேசுவதையே நிறுத்தியுள்ளார். இந்நிலையில் தான் சம்பவத்தன்று கல்லூரி முடிந்ததும் பேராசிரியர் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அவரை பின்தொடர்ந்து சென்ற ராஜேஷ்குமாரோ குனிஞ்சி பகுதி அருகே பேராசிரியரை வழிமடக்கி உல்லாசத்துக்கு அழைத்துள்ளார். அதற்கு பேராசிரியை மறுக்கவே உன்னை கொலை செய்து விடுவேன் எனவும் மிரட்டியுள்ளார் ராஜேஷ். தொடர்ந்து பேராசிரியை நகர விடாமல் ராஜேஷ் துன்புறுத்தியதாகவே ஆசிரியர் கத்தி கூச்சலிட்டுள்ளார். அதனை கண்ட அந்த பகுதியில் சென்றவர்கள் ஒன்று கூடி ராஜேஷை சரமாரியாக தாக்கியுள்ளனர். அதனை அடுத்து பேராசிரியை கத்திலி காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ராஜேஷை கைதும் செய்தனர். மாணவருடன் நட்பாக பேசி வந்த பேராசிரியை பாலியல் சீண்டலுக்கு ஆளாகியுள்ள இந்த சம்பவமானது கல்லூரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.